அன்னீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவில் இன்று வைகாசி மாதத்தோட தேய்பிரை சதுர்த்தி, அதாவது மாதத்தோட சங்கடகர சதுர்த்தி, இது வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் வந்திருக்கிறதுனால குபேர சதுர்த்தி. இந்த நாளில் விநாயகரை நாம் முறையாக வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு குபேர யோகம் பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த நாளில் விநாயகரை இன்று மாலை நேரத்தில் எந்த முறையில் வழிபடணும் அப்படின்ற தகவலை தான் இந்த பதிவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பதிவை முழு முதற் கடவுளாம் விநாயக பெருமான வணங்கி நாம் ஆரம்பிக்கலாம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகந்தனை போற்றிடுவோம். பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நாம் விநாயகரை வழிபடுவது அப்படின்றது நமக்கு நல்ல பலனை தரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னாலும் சதுர்த்தி ஒரு தினத்தில் விநாயக பெருமானை நினைத்து ஒரே ஒரு தேங்காயை, சிதறு தேங்காய் விட்டாலே வந்து போதும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சிதறுகாய் எப்படி வந்து உடையுதோ அது மாதிரி உடைஞ்சு போயிடும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதிலும் நமக்கு இருக்கக்கூடிய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பண கஷ்டம் வந்து தீரணும் அப்படின்னா இந்த சங்கடகர சதுர்த்தி, அதுவும் வைகாசி மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகர் வழிபாடை இந்த முறையில் செய்து நிச்சயமாக நீங்கள் வந்து பலனடைய முடியும். இந்த நாளில் விநாயகருக்கு எந்த பிரசாதத்தை வந்து செய்து வைத்து அதை தானமாக வழங்கணும் அப்படின்ற தகவலையும் நம்ம இங்கே வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மாலை நேரத்தில் 5:30 to 7:30 இந்த வழிபாடு வந்து நம்ம வந்து செய்யணும். பொதுவாகவே சதுர்த்தி தினத்தன்னைக்கு வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா விரதம் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி விரதம் வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலை நேரத்திலேயே அவங்களுடைய விரதத்தை வந்து தொடங்கிடுவாங்க. நீ காலை நேரத்தில் விரதத்தை வந்து தொடங்குறவங்க காலை வேளையில் ஒரு தீபத்தை வந்து ஏற்றி வச்சுட்டு விநாயகர் படத்துக்கு அருகம்புல் சாத்தி அலங்காரம் செய்து விரதத்தை வந்து தொடங்குவாங்க. அந்த மாதிரி இந்த வழிபாடு வந்து நாம் வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு வரும் பட்சத்தில் நமக்கு பலவிதமான நற்பலன்கள் வந்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. சில பேர் பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிடாமையே வந்து விரதம் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை வந்து அடைய முடியும். ஆனால் சில பேரோட உடல்நிலை காரணமாக அந்த மாதிரி விரதம் வந்து இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்க முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டும் கூட இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். மாலை நேர பூஜையை வந்து தொடங்குறதுக்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா அரச மரத்திலிருந்து 11 இலைகளை எடுத்து வந்து வீட்டில் வந்து வச்சுக்கிறேங்க. ஏன்னா இந்த இலையை வச்சு தான் இன்னைக்கு நாம் வழிபாடு வந்து பண்ண போகிறோம். மாலை 6 மணிக்கு விநாயகரோட திருவுருவப் படமோ சிலையோ இருந்தது அப்படின்னா அது முன்னாடி ஒரு நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றி வைத்து விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டையை வந்து பிரசாதமாக வந்து படைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த அரச மர இலைகளை வந்து ஒன்றொன்னா எடுத்து விநாயகருக்கு போட்டு நீங்கள் அர்ச்சனை வந்து செய்யணும். ஒவ்வொரு முறை அர்ச்சனை செய்யும் போதும் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி அரச மர இலைகளால் உங்கள் வீட்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்தாலே வந்து போதும். நீங்கள் நைவேத்தியமாக படைச்சிருக்கிற கொழுக்கட்டையை உங்கள் வீட்டோட அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள், முதியவர்கள், முடிஞ்சா பசியோடு இருக்கிறவங்களுக்கு தானமாக வந்து கொடுக்கறது நல்லது. இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரே ஒரு சதுர்த்தி தினத்தில் இந்த வழிபாட்டை வந்து செஞ்சு முடிச்சுட்டு எல்லா கஷ்டமும் ஒரு நொடியில் தீரணும் அப்படின்னு விநாயகரை வேண்டிக்கிட்டால் அது நடக்கிறது கஷ்டம். அதனால ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. அப்படி செஞ்சுட்டு வர்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லை, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் இல்லாமல் வறுமையில் வந்து இருந்துட்டு இருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு குறிக்கோளுக்காக பணத்தை வந்து சேர்த்துட்டு இருப்பாங்க. இப்படி எப்படிப்பட்ட பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வழிபாட்டை ஒரு 11 சங்கடகர சதுர்த்தி தொடர்ந்து இந்த பூஜையை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வர பட்சத்தில் இதற்கான பலன் நிச்சயமாக அந்த விநாயக பெருமான் உங்களுக்கு அருளி உங்கள் வாழ்வை வந்து வளமாக்குவார் அப்படின்ற கருத்தை வந்து முன்வைத்து இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறங்க. இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.